அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் முகமதை தங்கள் உயிரினும் மேலாக நேசிப்பதுண்டு. ஆனால் அவர்களுடைய புத்தகங்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது முகமதை காட்டிலும் சிறந்தவராக ஈசா நபி இருக்கிறார். இதை குறித்து இது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாகவும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவும் சொல்லி முடிக்கிறேன். அதை குறித்து நமக்கு பார்க்கலாம். முதலாவதாக குரான் 4:157 வசனத்தின்படி பார்த்தோம்னா ஈசா உயிரோடு இருக்கிறார், ஆனால் முகமது இன்னைக்கு உயிரோடவே இல்லை. இதை சிந்திச்சு பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, ஈசாவை சிலுவையில் அறைப்படும் போது அவர்களிடத்திலிருந்து அவரை காப்பாற்றி அவருக்கு பதிலாக வேறொருத்தரை அல்லாஹ் வைக்கிறார். அதே வசனத்தில் பார்க்கும்போது இந்த இடத்துல வேறொருத்தரை அங்கே மாற்றி அங்கே ஒருத்தர் கொலை பண்ணுறாரு அல்லாஹ், அதை பிறகு பார்க்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஈசாவை அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றி அல்லாஹ் முகமதை காப்பாற்றாமல் விட்டுட்டார். முகமது ஆட்டுக்கறியினால ஒரு விஷயம் தடவப்பட்டு அதை கொடுத்ததை அவர் சாப்பிட்டு அதனுடைய பாதிப்பால் இருதய குழாய் அறுபட்டு அதனுடைய வேதனையை தொடர்ந்து அனுபவித்து வந்ததாக அவரை சொல்லப்பட்டிருக்கு. அவரே அதை சொல்லியிருக்கார். இது நிமித்தம் அவர் கால்களெல்லாம் தரையில் இழுபட்டு ரெண்டு பேர் தோல் மேலே கை போட்டுட்டு கால் தரையில் தேய்ந்து கொண்டு போவாராம். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு அந்த அளவுக்கு இருந்து அவர் இறந்து போனார். இந்த அளவுக்கு முகமதை வந்து எல்லாம் காப்பாற்றாமல் விட்டுருக்காரு. ஆனால் ஈசாவை சிலுவையிலே காப்பாற்றி இன்றைக்கும் தன்னளவில் உயர்த்தி வச்சு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா முகமதை காட்டிலும் ஈசா நபி எவ்வளோ சிறந்தவராக இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தஜ்ஜால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான். இஸ்லாத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா தஜ்ஜால் என்ன சொல்லக்கூடியவன் அல்லாவுக்கு எதிரியாகவும் ஒரு கண் ஊனமுற்றவனாகவும் அவன் இருக்கிறான். இவன் இஸ்லாத்தையே வந்து அழிக்கிறதுக்காக மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டது, அதாவது மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டு அவன் இருக்கும்போது அந்த தஜ்ஜால் அவங்ககிட்ட இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையே காப்பாற்றக்கூடியவர் ஈசா நபி தான். நாம் மறுபடியும் வந்து தஜ்ஜாலை கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய அந்த முகமது இந்த வேலையை செய்கிறது கிடையாது. தஜ்ஜாலை கொண்டு இஸ்லாத்தை காப்பாற்றக்கூடிய அந்த வேலையை முகமது செய்கிறதே இல்லை. சிந்திச்சு பாருங்கள். அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்துக்குள்ளாக வரேன். குரான் 5:110 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசா நபி அற்புதங்களை செய்கிறார். அதாவது பறவைகளை படைக்கிற விஷயங்கள், குஷ்டரோகியை குணமாக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி வந்து அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதில் பார்த்தோம்னா. ஆனால் முகமது எந்த விதமான ஒரு அற்புதத்தையுமே அவர் செய்கிறதவராகவும் இல்லை. அவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது குரான்ல. ஆனால் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறவர் ஈசா நபியை தான் தவிர முகமதுக்கு அந்த வல்லமையும் கிடையாது. ஈசா நபியை குறித்து பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டு குரான் சொல்லப்பட்டிருக்குது. குரான் 19:19 சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் முகமதை குறித்து அதே குரான் சொல்லுது அவர் வந்து ஒரு பாவி அப்படின்னு சொல்லப்படுது. பாவியான முகமது எங்க, பரிசுத்தமான ஈசா நபி எங்க. முகமதே வந்து ஒத்துக்கொண்டிருக்க கூட இருக்கிறார். ஹதீஸ்களை நம்ம பார்க்கப்படும் போது அவர் வந்து பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவர் வந்து ஒரு பாவியாக இருக்கிறார் முகமது. ஆனால் ஈசா நபி பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு குரானே வந்து சாட்சி கொடுக்கும். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, எந்த அளவுக்கு வந்து முகமதை காட்டிலும் அவர்களுடைய வேத புத்தகங்களிலே ஈசா நபி எவ்வளோ சிறந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் இருக்குது, தாயின் வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையோட விழாப்புறத்தில் சைத்தான் வந்து குத்துருவானோ, ஆனால் ஈசா நபியை தவிர அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா முகமதுக்கு வந்து சூனியம் வைக்கப்பட்டு குரானை சொல்லுது இவரோ சூனியம் செய்யப்பட்ட மனிதரை பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அவரும் முகமது வந்து சூன்யத்தினால வந்து அவருக்கு சூன்யம் செய்யப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. ஆனால் 6 வந்து இந்த சூன்யத்தினால பாதிக்கப்பட்டவராகவும் அவர் இருந்திருக்கிறார். இந்த அளவுக்கு வந்து அவர் சூன்யத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் இருக்கிறார். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், முகமதை காட்டில் எந்த அளவுக்கு ஈசா நபி சிறந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உயிரினும் மேலாக அவரை இன்னைக்கு நம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் அவரை காட்டிலுமே ஈசா நபி உங்களுடைய புத்தகங்களிலே சிறந்தவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஏன் இவர் இந்த அளவுக்கு சிறந்தவரா
இருக்கிறாரு. உங்கள் வேத புத்தகங்கள் ஏன் அவர் இந்த அளவுக்கு சிறப்பித்து காட்டியிருக்குது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு குரான் 9:31 அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறது தவறாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்காம அரபியில் வாசித்து பாருங்கள். அரபியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படியாக இருக்கும், அல்லாவை மற்றும் மசியையும் அவங்கள தெய்வங்களாக ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு ரபிகளையும் சன்னியாசிகளையும் குருமார்களையும் இவர்களெல்லாம் வந்து தெய்வங்களாக ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது அல்லாவும் மசியும் கடவுள், அவங்கள கடவுளாக ஏற்றுக்கிறத விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் நீங்கள் குருமார்களையும் ரபிக்களையும் சன்னியாசிகளையெல்லாம் கடவுளாக ஏற்றுக்கணே இருக்கீங்க அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல அல்லாவே வந்து இணை வைக்கிறார், இது பிறகு பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் ப்ளஸ் மசி ஈசா இங்கே ரெண்டு பேர் கடவுளாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஈசா நபி அப்படின்றவர் இயேசு அப்படின்னு நீங்கள் நம்பதாக இருந்தீங்கன்னா சிந்திச்சு பாருங்கள், முகமதை காட்டிலும் சிறந்தவராக ஈசா நபி, அதாவது உங்கள் கூற்றுப்படி இயேசு அவர் வந்து இருக்கிறார். இவரை குரான் 9:31 கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ நீங்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள், இரண்டு கடவுளாக உங்களோட குரான் படி. இப்படி ஒருவேளை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அதாச்சு எப்படின்னா அல்லாஹ் கடவுளா இல்லை ஈசா அதாச்சு இயேசு கடவுளா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கலாம்னா உங்களுக்கான விட பரிசுத்த வேதம் வந்து இருக்குது. நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான தெய்வம் வந்து நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிந்திச்சு பார்த்து செயல்படுவீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.